फ्रेंड्स, இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம இன்னைக்கு எம்எட் ஃபர்ஸ்ட் இயர்ல ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் எஜுகேஷன் இந்தியாவில் செவன்த் யூனிட் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, இதுல தேசிய கல்விக் கொள்கை பத்தி பார்க்க போறோம். தேசிய கல்விக் கொள்கை 1986, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968, ஆண்டுக்கு அப்புறமா தேசிய கல்விக் கொள்கை வந்தது இல்லையா, கோத்தாரி எஜுகேஷன் கமிட்டி ரெஃபர் பண்ணி 1968 தேசிய கல்விக் கொள்கை வந்தது இல்லையா, அதுக்கப்புறமா 17 வருஷம் கழிச்சு இந்திய அரசு வந்து 1985 ஆகஸ்ட் 20ல் கல்வியோடைய தற்போத நிலை பற்றி, கல்வியில் உள்ள சவால்கள் ஒரு கல்வி கண்ணோட்டம் அப்படின்ற தலைப்பை பற்றி விவாதிக்குது. கல்வியில புதிய கொள்கையை கடைபிடிப்பதற்காக சந்திக்க உள்ள இடர்பாடுகளை பற்றின ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த குழு விவாதிக்குது. நமது நாட்டில் உள்ள கல்வியல் வல்லுநர்கள் தங்களுடைய பார்வைகள், கருத்துக்கள், நம்பிக்கைகள், ஆசைகள் போன்ற தலைப்புகள்ல விவாதிக்கிறாங்க. அந்த விவாதம் ஊடகம் வழியாகவும் மைய அரசுடன் நேரடி தொடர்பு மூலமாகவும் நடைபெறுது. இந்த விவாதங்கள் மூலமாக தேசிய கல்விக் கொள்கை 1986 உருவாக்கப்படுது. அந்த கொள்கை வந்து முன்பு போல இல்லாம வல்லுநர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிற மாதிரியாகவும் பாமர மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற மாதிரியும் அமைஞ்சிருந்தது. கல்வி என்பது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உள்ள சிறந்த ஒரு முதலீடு. அதனால கல்வி அப்படிங்கிறது அனைவருக்கும் என்பது மட்டும் இல்லாம சமத்துவம், மத சார்பன்மை, மக்களாட்சி என்ற நமது அரசியல் சட்டத்துல சாராம்சத்தை பேணுவதாகவும் இருக்கணும். தேசிய கல்விக் கொள்கை 1986 உடைய முக்கிய அம்சங்கள் இப்ப நம்ம பார்க்கலாம். தேசிய அளவிலான கல்வி திட்டம், இந்த புதிய கல்விக் கொள்கை நோக்கமே தேசிய அளவில் கல்வியை பற்றிய ஒரு பரந்த பார்வையை உண்டாக்குறது தான். தரமான கல்வியை பெற்றிருக்கான பாதைகளும் அனைவரும் பெரும்படி சம வாய்ப்பு அளிக்கிறது. பொதுவான கல்வி அமைப்பு இருக்கணும். தேசிய அளவிலான கலை திட்டம் அமைஞ்சிருக்கணும். கல்வியுடைய பல்வேறு நிலைகள்ல குறைந்தபட்ச கற்றல் வந்து வழங்கணும். சமத்துவத்திற்கான கல்வி எப்படி இருக்கணும்னா, தேசிய புதிய தேசிய கல்விக் கொள்கையில 1986 முக்கிய அம்சமே வேற்றுமையை களைவதாகவும் அனைவருக்கும் சம அளவில் கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் அமைஞ்சிருக்கணும். இது எல்லாமே இன்று வரையில ஒடுக்கப்பட்ட சமுதாய பிரிவினரான பெண்கள், தாழ்த்தப்பட்டவங்க, பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டவரான பிரிவுகள், அதோட பகுதிகள், சிறுபான்மையினர், ஊனமுற்றவங்க ஆகியோருக்கான உள்ள கல்வியின் வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவதன் மூலமா இது வந்து அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி, இந்த புதிய தேசிய கல்வியின் மூலமாக ஆரம்ப கல்வியை பொதுமைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட முக்கியமான திட்டங்கள் வந்து தேசிய அளவிலான பிடிப்பு மற்றும் கல்வியுடைய தரத்தை உயர்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பொதுவான கல்வி அமைப்பு நம்ம சொல்றோம் இல்லையா, 10+2+3 கல்வி குழுவின் பரிந்துரையின்படி ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள் அமல்படுத்திட்டு இருந்தா கூட அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. மேலும் 10 வருட வகுப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை பிரிச்சிருக்காங்க. 1-5 வரைக்கும் தனியாகவும், ஆரம்ப கல்விக்கும், 3 வருடங்கள் உயர்கல்வி இடைநிலை கல்விக்கும், அடுத்து 2 வருடங்கள் உயர்கல்விக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு பொதுவான கல்வி அமைப்புல. தேசிய அளவிலான கலை திட்ட அமைப்புல வந்து நம் தேசிய அளவிலான கலை திட்ட அமைப்பு புதிய கல்விக் கொள்கையை வந்து நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. இந்திய சுதந்திர இயக்க வரலாற்றுல அரசியலமைப்புடைய கடமைகள், நாட்டுடைய பொதுவான மரபு வழி பண்பாடு, சமத்துவம், மக்களாட்சி சமத்துவம், பாலின பாகுபாடின்மை, சூழ்நிலை பாதுகாப்பு, சமுதாய கேடுகளை ஒழிக்கிறது, சிறு குடும்ப நெறிகளை நிலையாற்றுறது, அறிவியல் மனப்பான்மை பதிய வைக்கிறது, இது எல்லாமே இதுல அடங்கும். குறைந்தபட்ச கற்றல் இலக்குகள்ல கற்பித்தல் உபகரணங்களை வாங்குதலை மேம்படுத்துறதுக்காகவும், தகுந்த கற்பித்தல் கற்றல் நுட்பங்களை வழங்குறதுக்காகவும், கற்போருடைய முன்னேற்றத்தை மதிப்பிடவும் மேம்படுத்தலை செய்யவும் உதவுது. குழந்தை மைய கல்வியில கலை திட்டத்தினுடைய கற்றல் கற்பித்தல் ஆனது குழந்தை மைய கல்வியை நோக்கி போகணும். அது வந்து குழந்தை மைய கல்வியை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு புதிய தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. மதிப்புணர்வு கல்வின்னு பார்க்கும்போது என்றுமே அழியாத நீதிகளை போதிக்கிறதுக்காக
கல்வி என்பதே சக்தி வாய்ந்த ஆயுதம். அதனால நம்மளுடைய ஒருமைப்பாட்டை மேம்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம கல்வி அப்படிங்கிறது சமுதாயத்தில் உள்ள மதவெறித்தன்மை, பழமைவாதம், வன்முறை, மூட நம்பிக்கை ஆகியவற்றை ஒழிக்கிற மாதிரி கல்வி அமைஞ்சிருக்கணும். நேர்மை, உண்மை, தைரியம், சகிப்புத்தன்மை, மூட நம்பிக்கை, நீதியின் விருப்பம், கருணை ஆகியவற்றை மேம்படுத்த அமையணும். வசதிகளை வழங்குதல். கரும்பலக திட்டமாக ஆரம்ப கல்விகளுக்கு எல்லா வசதிகளும் கரும்பலக திட்டத்தின் மூலமா கொடுக்கணும் இல்லையா? ஆரம்ப கல்வி கட்டிடங்கள், ஆசிரியர்கள், பள்ளி வசதிகள் ஆகிய மேம்படுத்துறதுக்காக அதன் மூலம் கல்வி தரத்தை வந்து உயர்த்த முடியும். சமுதாய ஈடுபாடு, பெற்றோர்களுடைய ஈடுபாடு, சமுதாய உறுப்பினர்கள், தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இடைநிற்றல், தேக்கம், கழிவு இது எல்லாம் நிறுத்தி அதன் மேலும் வந்து கல்வியுடைய தரத்தை வந்து மேம்படுத்தணும். மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள்ல வயது வந்தோர் மற்றும் முறைசார கல்வியின் கல்வியில பணி செய்யறவங்களுக்கு பயிற்சிகளை வந்து கொடுக்கறது, MCTE ஆசிரியர் கல்விக்கான ஒப்புதலை வழங்கறதுக்கு மட்டுமன்றி கலைத்திட்டம் மற்றும் பயிற்சி முறைகள்ல வழிகாட்டியாகவும் செயல்படுது. இது வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கையில நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கை என்ன என்னன்னு பார்த்தோம். எதுக்கு அடுத்து தேசிய கல்விக் கொள்கை வந்தது, அதாவது கோத்தாரி எஜுகேஷன் கமிட்டி வந்து ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறமா தேசிய கல்விக் கொள்கை 1968 வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சுதான் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்தது. அதோடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னொரு டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.